வணக்கம் இன்னைக்கு ஒரு இத்தாலியன் டிஷ் சிக்கன் லசானியா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு வீட்லயே தான் லசானியா ஷீட்ஸ் வந்து பண்ண போறேன் இந்த சிக்கன் லசானியாவை நான் வந்து 3 ஸ்டெப்ஸா பண்ணி காமிக்க போறேன் முதல்ல லசானியா ஷீட்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி காமிக்க போறேன் அப்புறமா டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி காமிக்க போறேன் அதுக்கு அப்புறமா ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி காமிக்க போறேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் எப்படி அசெம்பிள் பண்ணி அவன்ல வச்சு பேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ முதல்ல லசானியா ஷீட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் 1 கப் மைதா இல்லனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 1/4 டீஸ்பூன் இத்தாலியன் சீசனிங் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் salt 1 டேபிள்ஸ்பூன் oil प्रमत हाफ कप वाटर अब इत वाला पड़ी मुड़चमा डस्ट पड़े देवान मैदा फ्लोर इवलोदा वो लसानिया शीट्स एप्डी पड़ेदन चली पाकल इप आल पर्पस फ्लोर नम्म और टेबल स्पून आयिल वो विटरला अब नम्म वचर साल्ट बेकिंग सोडा इटालियन सीसनिंग एलाटा ना मिक्स पड़ा मोदी अंज विटकल तं विजकल और कप मैदा को हाफ कप वाटर वो करेक्टा ना हाफ कप वाटर दटर इन ना पेसेजाच नम व 4 डिविशनसा वह प्रचरल नाम इनकी 4 लसानिया शीट्स पड़पर அதனால 4 டிவிஷனை வந்து நம்ம பிரிச்சிரலாம் மாவை எல்லாத்துலயுமே ஈக்குவல் குவாண்டிட்டி மாவு இருக்குறது மாதிரி பார்த்துக்கலாம் 4 டிவிஷனா நம்ம பிரிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அத விரிச்சிரலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் டஸ்ட் பண்ணிக்கலாம் மைதா மாவு அதுல ஒரு ஷீட் ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம் வச்சிட்டு அத நம்ம உருட்டிரலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம எந்த பேக்கிங் ட்ரேல வச்சு நம்ம வந்து பேக் பண்ண போறோமோ அதுல வந்து அந்த ஷீட்ஸ் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படினு சொல்லிட்டு எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்குது ஷேப்ஸ் பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல நம்ம வீட்ல தான் நம்ம பண்ண போறோம் அதனால வந்து கரெக்ட் ஷேப்ல இருக்கணும் அவசியம் இல்ல இப்போ எனக்கு வந்து இந்த பேக்கிங் பானுக்கு நான் வந்து கரெக்ட்டான அளவுல வந்து நான் வந்து ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இது மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஷீட்ஸையுமே நம்ம रेडी பண்ணிரலாம் நம்ம 4 ஷீட்ஸ் ஆஃப் லசானியா ஷீட்ஸ் வந்து பண்ணியாச்சு 4 லசானியா ஷீட்ஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு இது வந்து நம்ம இந்த ஷீட் வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்பவே தின்னாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி இதுல வந்து நீங்க போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இத நம்ம பாயில் பண்ணி எடுத்துறலாம் எப்படி பாயில் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம் லசானியா ஷீட்ஸ் வந்து பாயில் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய pan எடுத்துக்கலாம் அதுல நிறைய தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இத எடுத்து நம்ம அடுப்புல வச்சிரலாம் இப்போ நம்ம அடுப்ப வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஹை फ्लेம்ல இந்த இந்த நம்ம வச்சிருக்க தண்ணி வந்து நல்ல கொதிக்கணும் நல்ல ஹை फ्लेம்ல வச்சு நம்ம கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஷீட்ஸ் ஒண்ணனா போட்டு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு இதல ஒரு ஒரு லசானியா ஷீட்ஸா போட்டு குக் பண்ணி எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் और शीट पड़नों एल शीटे वो सेतकूड़ा वो शीट अटरल इत वो 4 मिनट्स वो कुकूँ 4 मिनट्स कुक नाम एल मे मिचरकूर 3 शीट्स पटेल ना और शीट पटर मिचरकूर 3 शीट्स इतमी नम्बरल कमीकल इोर मिनट्स कुकाची नम्बर वे एल மாரி எடுத்து இன்னொரு ப்ளேட்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துறலாம் அடுத்து போட்டுறலாம் மாரி எல்லா ஷீட்ஸையுமே ஒரு 4 மினிட்ஸ் குக் பண்ணி நம்ம வந்து எடுத்துறலாம் இப்போ 4 லசானியா ஷீட்ஸையும் நம்ம प्रिபெயர் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ டொமேட்டோ சாஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு சொல்லி பார்க்கலாம் 4 டொமேட்டோ 5 பல் பூண்டு ஒரு லெமன்ல இருந்து புளிஞ்ச லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் sugar 1 டேபிள்ஸ்பூன் salt
हाफ टेबल स्पून वत्तल पोडी हाफ टेबल स्पून नल्ला मिलगु पोडी इवलोदा वंदु टोमेटो सॉस पन्रदिक्कु तेवयान पोरुल्कल इप्पो नम्म टोमेटो सॉस एप्पडी पन्रदुन्नु सोल्ली पाक्कलाम ओरु मिक्सी जार एडुत्तुक्कलाम अदुल नम्म कट पण्णि वच्चिरुंद 4 टोमेटोव पोट्टुरलाम அப்புறமா பூண்டு போட்டுறலாம் அப்புறமா எல்லா மசாலாவையும் போட்டுறலாம் salt sugar chili powder pepper பொடி எல்லாத்தையும் போட்டுறலாம் இது lemon juice விட்டுறலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டா அடிச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ நம்ம வந்து நல்ல பேஸ்டா அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து சாஸ் பண்றது எப்படினு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி சாஸ் பண்றேன் அப்படினு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் என்ன திங்ஸ்லாம் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறேன் அப்படினு சொல்லி பார்க்கலாம் நான் 1 கப் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன் சிக்கனை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து 1 கப் எடுத்துக்கிறேன் அப்புறம் 1 கை அளவுக்கு ஸ்பினாச் எடுத்துக்கிறேன் பாலக் கீரை அப்புறமா 1 கை அளவுக்கு ஆனியன் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா 1 கை அளவுக்கு ரெட் கேப்சிகம் அப்புறமா green capsicum ஒரு கை அளவுக்கு yellow capsicum ஒரு கை அளவுக்கு அப்புறம் orange capsicum ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்புறம் 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கிறேன் இதையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா இதல போடுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் இத்தாலியன் சீசனிங் எடுத்துக்கிறேன் இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு टोमेटो सॉस பண்ண போறோம் இப்போ टोमेटो सॉस எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு pan எடுத்துக்கலாம் அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம் அந்த oil வந்து pan full-ஆ வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம் pan full-ஆ படுறது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் oil-ல அப்புறமா அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க chicken போட்டுறலாம் எல்லாத்தையுமே மொத்தமா போட்டுறலாம் அப்புறமா spinach அப்புறமா onion அப்புறமா வந்து capsicum 4 கலர் கேப்சிகத்தை போட்டுறலாம் அப்புறமா மஷ்ரூம் அப்புறமா இத்தாலியன் சீசனிங் இவ்வளத்தையும் போட்டுறலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கலாம் இப்படி நம்ம அந்த oil-ல வந்து ஒரு 2 minutes இத வந்து நல்லா fry பண்ண விடலாம் 2 minutes ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் 2 minutes நல்லா fry ஆயிடுச்சு அந்த oil-ல இப்போ இந்த vegetables வந்து இந்த vegetables-க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 tablespoon வந்து salt போட்டுக்கலாம் நம்ம tomato sauce-ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து salt போட்டுறோம் அது வந்து tomato-க்கு தேவையானதா நம்ம போட்டுறோம் இப்போ நம்ம இதல இந்த vegetables-க்கு தேவையான salt-அ வந்து நம்ம இதல போட்டுறலாம் 1/2 tablespoon salt வந்து நான் போட்டுக்கிறேன் சோ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல tomato sauce-க்கு தேவையானது அத வந்து இதல போட்டுறலாம் போட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 கப் வாட்டர் எடுத்து வச்சிருந்தோம் இந்த தண்ணியை வந்து மிக்ஸி ஜார்ல ஊட்டு அந்த மிக்ஸி ஜார்ல ஒட்டி இருந்த அந்த மசாலா எல்லாத்தலயே போட்டு நம்ம அந்த தண்ணியை இதல விட்டுறலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இதுல ஒரு மூடி போட்டுறலாம் மூடி போட்டு நம்ம இத வந்து ஒரு 5 minutes குக்க பண்ணி எடுத்துறலாம் இப்போ 5 minutes ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா குக்க ஆயிடுச்சு இந்த மாதிரி वेजिटेबल्स चिकन எல்லாத்துக்கு கூடயும் அந்த சாஸ் வந்து நல்லா சேர்ந்திருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் அப்பதான் வந்து நம்ம லசானியா ஷீட்ஸ்ல வைக்கும்போது அது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒயிட் சாஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு சொல்லி பார்க்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் மைதா இல்லனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் 1 பிஞ்ச் salt 1/4 டீஸ்பூன் இத்தாலியன் சீசனிங் 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி அப்புறம் 1 பிஞ்ச் ஜாதிக்கா பொடி 1 கப் பால் இவ்ளோதா வந்து ஒயிட் சாஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கலாம் சின்னதா அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இதமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து அதல போட்றலாம் பட்டர் வந்து நல்லா உருகணும் உருகட்டும் ஃபர்ஸ்ட் இந்த process வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல தான் பண்ணனும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம பண்ண கூடாது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்க்கு வச்சிரலாம் இப்போ பட்டர் வந்து நல்ல மெல்ட் ஆயாச்சு இப்போ நம்ம அதுல எடுத்து வச்சிருக்கிற மைதா அப்புறம் வந்து salt ஜாதிக்கா பொடி இத்தாலியன் சீசனிங் pepper எல்லாத்தையும் அதல போட்றலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு இருக்கலாம்
வந்து ஸ்லோ फ्लेம்ல தான் நம்ம பண்ணனும் ஒரு 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 மினிட் வந்து இந்த பட்டர் வந்து அந்த மைதா மாவுல வந்து நல்ல வேகட்டும் இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணி இந்த மாதிரி இத வந்து நம்ம இது பண்ணி விட்டுறலாம் இப்போ கடைசியா இருக்குறதையும் விட்டுறலாம் அதுல இப்போ நம்ம 1 கப் பாலையுமே விட்டுட்டோம் இது வந்து இப்படி கை வச்சு நம்ம கிண்டிட்டே இருக்கலாம் கட்டி எதுவும் இல்லாம நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சாஸ் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்ததும் நாம வந்து ஆஃப் பண்ணிரலாம் அதாவது இப்படி panல இருந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அது வரணும் இந்த மாதிரி எடுக்க வரணும் இந்த மாதிரி கட்டியாவும் இருக்கணும் திக்னஸ் இந்த மாதிரி ஒரு ஓரமா இப்படி நம்ம பாக்கும்போது நமக்கு அந்த pan தெரியணும் அது மாதிரி இந்த திக்னஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு லசானியா ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிருக்குது அப்புறமா ஒயிட் சாஸ் ரெடி ஆயிருக்குது டொமேட்டோ சாஸ் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் வந்து ரெடி ஆயிருக்குது அப்புறமா ஒரு பெரிய பவுல் நிறைய நம்ம மாஸ்ரல்லா சீஸும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம இத எப்படி பேக்கிங் ட்ரேல வந்து அசெம்பிள் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லனா 180 டிகிரி செல்சியஸ்ல 45 மினிட்ஸ்க்கு வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்கு செட் பண்ணி விட்டுறலாம் அப்ப வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டிருக்கும் நம்ம அப்போ இந்த பண்ணை முடிக்கும் போது அவனும் ப்ரீ ஹீட் ஆயிடும் அப்ப நம்ம இத எடுத்து உள்ள வச்சிரலாம் இப்போ எப்படி அசெம்பிள் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு 9x9 இன்ச் பேக்கிங் pan எடுத்துக்கிறேன் அதுல நம்ம வந்து நல்ல பட்டரை வந்து தடவி விட்டுறலாம் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பட்டரை வந்து நல்ல தடவி விட்டுறலாம் இப்படி தடவி விட்டதுக்கு அப்புறமா அதுல முதல்ல ஒரு லசானியா ஷீட்டை வந்து நம்ம போட்றலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லசானியா ஷீட்டை வந்து போட்றலாம் நெக்ஸ்ட் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ சாஸ் வித் சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு பண்ணி வச்சிருந்தோம்ல அத வந்து நம்ம போட்றலாம் கொஞ்சமா இப்போ வச்சாச்சு அதுக்கு மேல நம்ம வந்து சாஸ் போட்றலாம் அதுக்கு மேல ஒரு ஷீட் போட்றலாம் லசானியா ஷீட் அதுக்கு மேல மறுபடியும் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் போட்றலாம் அதுக்கு மேல சீஸ் போட்றலாம் அதுக்கு மேல மறுபடியும் லசானியா ஷீட் போட்றலாம் மிச்சம் இருக்க எல்லா அந்த டொமேட்டோ சாஸையும் அதுல வச்சிரலாம் நம்ம இப்போ எல்லா சாஸ் நம்ம பண்ணி வச்சிருந்த எல்லா சாஸையுமே வச்சாச்சு இப்போ அதுக்கு மேல கொஞ்சமா சீஸ் போட்டுக்கலாம் இப்போ சீஸ் போட்டாச்சு இப்போ அதுக்கு மேல இன்னொரு லசானியா ஷீட்டை வந்து நம்ம போட்றலாம் இப்போ அதுல நம்ம பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாஸை விட்டுறலாம் நம்ம பண்ணி வச்சிருந்த எல்லா ஒயிட் சாஸையுமே விட்டாச்சு இப்போ ஒயிட் சாஸ் எல்லாம் விட்டாச்சு அதுக்கு மேல நம்ம மறுபடியும் சீஸ் போட்றலாம் இப்போ நம்ம எல்லாமே அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இத விட ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன் அதுல நம்ம இத வச்சிரலாம் இத உள்ள வச்சிரலாம் ஏன்னா ஏதாவது கொட்டுனா இந்த ட்ரேக்குள்ளே அது கொட்டும் அவனுக்குள்ள வந்து கொட்டாது அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் அவன் வந்து 350 டிகிரி இல்லனா 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் ஆயி முடிஞ்சதும் நம்ம இத எடுத்து அவனுக்குள்ள வச்சு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம் 45 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 மினிட் வந்து பிராயில் மோட்ல வச்சு எடுக்கணும் அது எதுக்குனா மேல வந்து கொஞ்சம் வந்து டார்க் கலர்ல வரும் அதுக்காக தான் அதை நம்ம பண்றோம் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு நான் இப்போ மிடில் ரேக்ல வந்து இத வச்சிருக்கேன் இது 45 மினிட்ஸ் நல்ல பேக் ஆகட்டும் 45 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ 45 மினிட்ஸ் வந்து பேக் ஆயிடுச்சு 45 மினிட்ஸ் பேக் ஆனதும் பிராய்லர் மோட்ல நம்ம வந்து 1 மினிட் வந்து வச்சு எடுக்கலாம் இப்போ சிக்கன் லசானியா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அவன்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு இத இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வந்து கூல் பண்ண வைக்கணும் நல்ல கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் இத கட் பண்ணி சர்வ் பண்ணனும் 15 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கு அப்புறமா நான் அத கட் பண்ணி எப்படி வந்திருக்குது அப்படினு சொல்லி காமிக்கிறேன் இப்போ 15 மினிட்ஸ் நல்ல கூல் பண்ணிட்டோம் இத நம்ம வந்து கட் பண்ணிரலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஹோம்மேட் சிக்கன் லசானியா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தட்ல பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்